பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள். வந்தாச்சி ஒன் மேன் ஷாப். தொடர்புக்கு 8248505 கல்பனா இன்டீரியர், உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தொடர்புக்கு 9962825433. தமிழக கடற்கரை பகுதிகளிலும் நாளை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் ஆந்திர கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இன்று நகரின் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சற்று பலத்த மழை இருக்கக்கூடும். நாளை மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான மழையின் அளவு 23 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 27 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14% குறைவு. 14% குறைவு இருந்தாலும் இயல்பு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? முதல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகருது, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி தான் டைரக்ஷன் மாதிரி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு போகுது. அதனால் முதல் 2 தினங்களுக்கு நமக்கு மழை இருக்கிறது. ஆமாம், அது இன்றைக்கு இருக்குது. என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு பார்த்து சொல்லலாம். ஏன்னா இந்த சிஸ்டம் வலுப்பெறும் பொழுது அது என்ன வீக்கன் ஆகுதா இல்லையங்கிறது பார்க்கலாம். தற்பொழுது நிலவரப்படி இது வீக்கன் ஆகி அந்த லோ ப்ரெஷர் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்பொழுதுக்கு இல்லை, இப்பொழுது இன்றைக்கு அணைப்பு பிறகு வரைக்கும் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாகத்தான் இருக்குது. இப்போ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு சவுத் ஈஸ்ட் பேயில். அது மேற்கு திசையில் நகர்ந்து, மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வெஸ்ட் சென்ட்ரல் பே, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மாறி நார்த் வெஸ்ட் பேக் போகும், வடமேற்கு பகுதிக்கு போகும். ஆமாம், மழை 24 மணி நேரத்தில் கொடுத்துருக்கோம். சில பகுதியில் இருக்கும், இப்போ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா விஐடி பகுதியில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்திருக்கு. அதான் பகுதியில் வந்து மேகக்கூட்டங்களோட அமைப்பு நார்த்தில் இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஓகே, கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் தானே நமக்கு இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்குது. அதனால் பாய் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். மழைக்கான எதிர்பார்த்து சொல்லியிருக்கிறோம், அது கொடுத்துருக்குறோம். எல்லாமே இருக்கு, எல்லாமே செயல்பாடு இருக்கு. சார், பள்ளி கல்வி இன்னைக்கு அதை பற்றி அவங்களுக்கு தந்து நம்ம வந்து மழையோட இதை பற்றி தான் சொல்லலாம். வானிலைத்துறையிலிருந்து மழைக்கான எச்சரிக்கை கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றதில் நீங்கள் ஓகே. எது அது அவங்களுக்கு தந்துரு நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியில் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம வந்து மழைக்கு இது பற்றி சாத்தியம் என்ன இருக்குது, மழையை பெய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி என்ன சிஸ்டம் இருக்குது, எப்படி மழை வரக்கூடிய அந்த வாய்ப்பு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. உண்மை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று 16ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசா கடற்கரை பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. 7 இடங்களில் மிக கனமழையும் 31 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் வேதாரண்யத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 2 தினங்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும்,
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகளில் இன்று, நாளை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.